இன்றைக்கி சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நல்லா திக்கான சிக்கன் பீசஸ் ஆறு எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாப்பொடி, அப்புறம் கொஞ்சம் க்ரஷ்ட் பேப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஒரு 20-30 minutes வந்து மேரினேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு பீஸ் பட்டர் போட்டு அதை நல்லா உருக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன், அதை வந்து எடுத்து அதில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இது எந்தளவுக்கு ஃப்ரை பண்ணணும்னா, இந்த மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் அதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிற எக்ஸஸ் அந்த பட்டரை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அதே பேனில் வந்து திரும்ப ஒரு பீஸ் பட்டர் போட்டுட்டு, அப்புறம் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக இருக்க வச்சு அதில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் அது கூட வந்து சிக்கன் ப்ராத், சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிட்ட அப்புறம் ஒரு திக் க்ரீம் கடையில் கிடைக்கும், அதை போட்டுட்டு இப்போ அது கூட பெர்மரேசன் சீஸ் போட்டுட்டு அதுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது வந்து நல்லா வேக வைக்கணும். அப்புறம் ஒரு லெமன் எடுத்து ஸ்குவீஸ் பண்ணணும், ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஆரோக்கியனோ இல்லைனா தைம்ஸ் போட்டுக்கலாம், எங்கிட்ட தைம்ஸ் இருக்கிறத போட்டுக்கிட்டு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்பினிச், ஸ்பினிச் அதில் போட்டோ, ஓகே ஸ்பினிச் போட்டுட்டு, ஸ்பினிச் வந்து அந்த நல்லா வேகணும் அந்த இதில். ஸோ அது வரைக்கும் வந்து வேக வச்சுட்டு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கலாம் சிக்கன், அது எடுத்து அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வைக்கணும். வேக வச்சுட்டு இப்போ வந்து மைக்ரோவேவ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதில் வந்து 400 degrees ஃபாரன்ஹீட் வச்சு 25 minutes வந்து நம்ம வந்து அதை வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்தால் நல்ல யம்மியான ஜூஸியான சிக்கன் ஸ்பினிச் வித் க்ரீம் இஸ் ரெடி. ஸோ சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.